அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரி பேசுகிறேன். நம்ம ஹரி T23 வ்ளாக்ஸ் யூடியூப் சேனல் பார்த்துக்கொண்டு புது நேயர்கள் அனைவரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இன்றைய வந்து நம்ம ஆன்மீக பயணம் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நெல்வாய் என்ற கிராமத்துக்கு போகிறோம். அனுதினமும் ராமநாமத்தை ஜபித்து கொண்டிருக்கிற பல ராமகோடி பக்தர்களுக்கு இந்த காணொலி சமர்ப்பணம். இந்த நெல்வாய் என்ற கிராமம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வேலூருக்கும் கனியம்பாடிக்கும் இடைப்பட்ட இடத்துல வந்து இந்த நெல்வாய் என்ற கிராமம் இருக்குது. நெல்வாய் வந்து உங்களுக்கு வேலூர்லேருந்து சுமார் ஒரு 20 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. இந்த ஆலயத்தில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த திருக்கோவில் அயோத்தியில் வந்து இந்த மாதிரி ஒரு அம்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதுக்கு பிறகு வந்து இந்த நெல்வாய் கிராமத்தில் தான் அதே போல் அமைஞ்சிருக்குதுன்னு அதில் கல்வெட்டு சொல்லுது. இதில் என்ன பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ராமர் வந்து பார்த்திங்கன்னா, தெற்கு பார்த்த ராமர், வடக்கு பார்த்த ஆஞ்சநேயர். இந்த இடத்துல தவிர வேறு எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. பல்லவர்களால் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான திருக்கோவில். இது வந்து ஒரு 2-3 மாதமாகவே நான் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருந்தேன். இது ஒரு நாள் திடீர்னு போயிட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்ட உடனே, அடுத்து உடனே அவங்க கீ கொடுத்து அதை பேசுகிறதுக்கும் ஒரு ஆட்கள் வந்து அற்புதமாக வந்து இந்த நிகழ்வு நடந்தது. பாருங்கள், முன் தோற்றம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது. கருங்கற்களாலான முன் நுழைவாயில் இதுதான். நம்ம வேலூர்லேருந்து திருவண்ணாமலை ஆரணி போகக்கூடிய இடத்துல வந்து மார்க்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கனியம்பாடிக்கு முன்னாடியே ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த நெல்வாய் கிராமம் அமைஞ்சிருக்குது. அது பார்த்திங்கன்னா, இதில் ஒரு சிற்பங்கள்லாம், ஒரு அற்புதமான சிற்பங்கள். இப்போ வந்து சிற்பம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து சிற்பம் செய்கிறது ரொம்ப சிரமம். பொறுமையாக வந்து எவ்வளோ எடுத்தாலும் எடுக்கிறதுக்கு நேரம் பத்தலை. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அது பழைய ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷத்தை வந்து நான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக வந்து நான் தொகுத்து வழங்குகிறேன். பட்டாபிராமர் திருக்கோவில். நம்ம ஹரி T23 வ்ளாக்ஸ் யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா, முதல் ராமர் கோவில் வந்து இதை நம்ம எடுத்து தொகுத்து வழங்குகிறோம். ரெண்டு பக்கமும் அப்படியே சுத்தீரம் வந்து ஒரு நல்ல ஒரு நந்தவனம் மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பழங்கால ஒரு சிற்பங்களை வந்து நம்ம பார்க்குறதே வந்து இந்த தலைமுறைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அறுபொருள். அதனால் வந்து ஒவ்வொரு தூண்லையும் வந்து இந்த வேலைப்பாடுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருந்தது. எந்த காலத்தில் கட்டின இந்த திருக்கோவிலை வந்து நம்ம இந்த பிறவியில் வந்து ஹரி T23 வ்ளாக்ஸ் யூடியூப் சேனல் மூலமா எடுத்து தொகுத்து வழங்குற அளவுக்கு வந்து பகவானோட பிராப்தம் இருக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதை பார்க்கக்கூடிய அனைத்து சப்ஸ்கிரைபர்களும் ஒருத்தருக்காவது இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா, பல ராமர் கோவில் வந்து எடுக்கிறதுக்காக வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. இது அங்கங்கே கொஞ்சம் கீழே இருந்த பொருள்களை எடுத்து அனுப்புனேன். அடுத்து வந்து படவேடு நம்ம கண்ணமங்கலத்துலேருந்து ஷார்ட்கட்டில் குப்பம் வழியாக போனீங்கன்னா, இடைப்பட்ட படவேடுக்கு இடைப்பட்ட ஒரு இடத்துல வந்து ராமர் கோவில் அப்படின்னு ஒரு பஸ் ஸ்டாப்பே இருக்குதுங்க. அங்கே வந்து ஒரு ரொம்ப அற்புதமாக ஒரு புதுமையான முறையில் வந்து ராமர் கோவில் கட்டியிருக்கிறாங்க. அதை வந்து நம்ம இன்னும் ஒரு அடுத்த சனி ஞாயிறில் வந்து எடுத்து அப்டேட் பண்ணலான்ட்டு ஒரு பிளான் வச்சுருக்குறோம். ராம பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா உலகெங்கிலும் இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து அயோத்திக்கு போக முடியலையன்ற ஒரு இது வந்து நம்ம இந்த இடத்துல வந்து இதை போய் எடுத்தது எனக்கு ஒரு மன நிறைவு ஆயிடுச்சு. ஏன்னா இதில் வந்து இங்கே போட்டிருக்காங்க போர்டில், இந்த மாதிரி அயோத்திக்கு பிறகு இந்த அம்சம் கொண்ட கோவில் வந்து இதுதான் அப்படின்ட்டு. வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து இவங்க இந்த ஆலய சம்மந்தப்பட்ட ஆளுங்களுக்கு வந்து அவர் வந்து அந்த தகவல்கள் எல்லாம் அமைச்சிருக்கிறார். வெளிநாட்டில் வந்து இதோட மொத்த தகவல் வந்து இருக்கிறதாகவும் இந்த நம்ம இந்த காணொலியில் வந்து நம்ம பார்ப்போம். அந்த அவர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பேசுவார். அப்போ வந்து அவர் ஃபோனில் காட்டுறாரு. பார்த்தா ரொம்ப வேப்பாயிடுச்சு. பரவாயில்ல, நம்ம எந்த மாதிரி வந்து இடத்த வந்து நம்ம எடுத்துருக்குறோம் அப்படின்ட்டு. ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பர்மிஷன் கேட்கும்போது வந்து இல்லைன்னுடுவாங்க. ஆனால் இந்த அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனே வாங்க, ரொம்ப சந்தோஷம்,
நம்ம ராமரை பற்றி வந்து வெளியே இது பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு அவங்க அந்தந்த வேலையை விட்டுட்டு வந்து நமக்காக வந்து அற்புதமான சில தகவல்கள் எல்லாம் வந்து கொடுத்தாங்க. இதை பாருங்கள், இந்த வந்து ரொம்ப சிதிலமடைஞ்ச இதில் இருக்குது. இவங்க வந்து ஒரு சில இளம் தலைமுறையினர் வந்து இதை வந்து எடுத்து அழகாக அந்த பணியை வந்து செஞ்சிட்ருக்காங்க. இப்போது வந்து நம்ம இந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த பஜனை, ராமர் பஜனை இதெல்லாம் வந்து கேட்குறதே ரொம்ப குறைவாயிடுச்சு. ஜனங்க வந்து மக்கள் மத்தியில் வந்து ஆன்மீகமே மறைஞ்சிருமோன்ற யோசனையில் வந்து இப்போ நாம் வந்து ஹரி TN23 வாக்ஸ் மூலிமா பல இடத்துக்கு சென்று இந்த பதிவை மேற்கொள்கிறோம். இப்போ நம்ம வேலூர்லேருந்து சுமார் ஒரு 20-23 கிலோமீட்டரில் வந்து இந்த ஆலயம் இருக்குது, ஹைவேலே இருக்குது. இது வந்து ஆலயத்தோட சிற்ப வடிவங்களை வந்து நம்ம இது வந்து எவ்வளோ எடுத்தாலும் நமக்கு ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஒவ்வொரு தூணில் வந்து ஒவ்வொரு விதமாக இருக்குது. நம்ம இவ்வளோ நுணுக்கமாக எடுக்கிறது வந்து இதுதான் வந்து முதல் முறை. இந்த ஆலயத்தை பராமரிக்கிறவங்க வந்து ரொம்ப ஒரு அன்பாக நம்மகிட்ட வந்து பல பேர் சென்றடையணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தில் வந்து நம்மளை ரொம்ப ஒரு அப்ரிஷியேட் பண்ணாங்க. இது சிலைங்களும் பார்த்திங்கன்னா ஒரு விதமாக அற்புதமாக இருக்குதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை உருவாக்கின ராஜா ராணியோட சிலைங்களையும் வந்து இதில் வச்சுருக்காங்க. நம்ம வந்து இது எடுக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour எடுத்துக்கினேன். 1 hour பொறுமையாக இருந்து எடுத்து அவ்வளோ அழகாக எடிட்டிங் பண்ணி இது எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆகிடுச்சு. ஆனால் ஒவ்வொரு வேலை இடைப்பட்ட இதில் வந்து நிறைய கோவில்களை வந்து முன்ன பின்ன அப்டேட் பண்ணி எடிட் பண்ணி வெளியிடணுன்றதுக்காக அது இன்றைக்கி தான் வந்து உட்காந்து இதை ஈவினிங் ஒரு 6 o'clock வந்து டப்பிங் பண்ணிகிட்ருக்கேன். இது மாதிரி வந்து பழையங்கால ஒரு திருக்கோவில்கள் வந்து உங்கள் இடத்துலையும் இருந்தால் வேலூர் மாவட்டத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா வந்து நம்ம பதிவு பண்ணி ஹரி TN23 விளாக்ஸ் யூடியூப் சேனல் மூலிமா நம்ம ஒளிபரப்ப தயாராக இருக்கிறோம். மறக்காமல் புது நேயர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாதிரி வந்து எங்கள் இதில் வந்து இந்த பழையங்காலத்தோட ஒரு செதுக்கி அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ஒரு ரொம்ப அற்புதமான விஷயம் இது தான் வந்து நான் இந்த முதல் முறை பார்க்குறேன். இந்த செவத்தில் பாருங்கள் நெல்வாய் அப்படின்னு எழுதியிருக்குது. இங்கே வந்து ஒரு கல்வெட்டு வந்து கிடச்சிது. இந்த கல்லில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எழுத்துக்கள்லாம் எழுதியிருக்குது. நான் கடைசியாக ஒரு முறை இதை வந்து தெளிவாக எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு இயற்கையான ரம்யமான சூழ்நிலை. இது வந்து ஒரு கிராமம்தான். அந்த ஹைவேல இருக்கிறதால நமக்கு வந்து கோவிலோட கோபுரம் வந்து நம்ம போகும்போதே இடதுபுறத்தில் தெரியுது. வாங்க ஒரு அற்புதமான ஒரு ராமரோட பாடலோட நம்ம இதை சுற்றி பார்க்கலாம். ஸ்ரீ ராமச்சந்திர சரிதம்
ஒரு சுருக்கம், நட்சத்திரம் புனர்பூசம், ராசி மண்டலம் கடகம், கோசலா பெரும் புண்ணியம், ஸ்ரீராமர் ஜனனம் சுபம், வசிஷ்டாஶ்ரம குருகுலம், அஸ்திராபியாசம், லக்ஷ்மண அணுக்கம், ரகுகுல வீரம், விஸ்வாமித்ர நாடகம், தாடகாவதம், அகலிகா சுயரூபம், மிதிலாபுரி விஜயம், ஸ்வயம்வரம், பினாகா பிரபாவம், மைதிலியாள் நாணம், மாவிலை தூரணம், மாக்கோலம் மங்களம், மெந்திகா ஜாலம், முகூர்த்த காலம், வேதகோஷம், சீதா கல்யாண வைபோகம், சோபனம் அயோத்திவாசம். வேதமான பாரத மன்னன் ராஜன் ஸ்ரீராமனே, புண்ணியமான அயோத்தி நகர் பூமகனும் அவனே, வேதமான பாரத மண்ணின் ராஜன் ஸ்ரீராமனே, புண்ணியமான அயோத்தி நகரின் கோமகனும் அவனே, கோசலமாளும் வள்ளல் அவனது சரிதம் கேளுங்கள், கோசலமாளும் வள்ளல் அவனது சரிதம் கேளுங்கள், அந்த சரிதம் முழுதும் புனிதம் புனிதம் ஆடி பாடுங்கள். சோதரம் மீனும் தேனும் பவித்ரம், சூர்பணகா முகபங்கம், ராவணாங்காரம், மாரீச்ச வதம், திடுக்கம், ஜடாயு மோக்ஷம், மதங்க முனி ஆசிரமம், சபரி மோக்ஷ சாட்சியம், அனுமன் ஆலிங்கனம், பிரேமம், கெட்கிந்தை சோகம், மனுதர்ம பிரயோகம், ஸ்ரீராமபாணம், மௌனம், வாலிமோக்ஷம், ராவண அட்டகாசம், சீதாதேவி மனக்லேசம், முத்திரை மோதிரம், அசோகவன ஆனந்தம், ஆஞ்சநேய பராக்கிரமம், அதிநாசம், லங்கா தகனம், ராமேஸ்வரம், லிங்க ஆவாகனம், தியானம், தவம், சைவ வைணவ சங்கமம். அழுதால் வள்ளல் ராமன் வாரி இறைப்பானே, தேடுகின்ற விழிகள் தேடி ஓடி வருவானே, வாடி அழுதால் வள்ளல் ராமன் வாரி இறைப்பானே, சங்கம் ஒழிக்கம் என்னது அவனது பொன்மூல சங்கம் என்னது அவனது பொன்மூல ஸ்தானம், அது அநாதி காலமாக ஒளிரும் மங்கள சனாதனம். சேது பந்தனம், விபீஷண அடைக்கலம், ரகுகுல போர் பிரகடனம், அதிராதிர அஸ்திர பிரயோகம், இறுதி யுத்தம், ஐயா வணக்கங்க. வணக்கம். இந்த ஆலயத்தோட பேரு
இது எங்கே இருக்குது, எந்த மாவட்டத்தில் இருக்குது, இதோடய வரலாறு பற்றி சொல்லுங்கள். வேலூர் மாவட்டம் நெல்வாய் கிராமம். உங்களை அறிவுப்படுத்திங்க முதல்ல உங்கள் பேர். பேர் பிரபாகரங்க. சரி, செல்வம். நல்லது நல்லது. கிராம பொது சேவை செய்கிறாரு. ஆலயத்தை பற்றி சொல்லுங்கள். ஆலயத்தை பற்றி சொல்லணும்னா, நெல்வாய் கிராமத்தில் எங்களுக்கு தெரியாத காலகட்டத்துக்கு முன்பிலிருந்தே இங்கே ராமர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக நடந்திருந்தது. இவரு பேர் வந்து பட்டாபிராமர். பட்டாபிராமர், ஆமாம், பட்டாபிராமர் திருக்கோவில்னு அதான் சொல்லுவாங்க. இவருடைய திருவரலாறு பார்த்தீங்கன்னா, வடக்க பார்த்த ஆஞ்சனர், தெற்க பார்த்த ராமர். ஓ, இது விசேஷம். இது வந்து ஒரு எனக்கு மூதாதையர் சொன்ன விஷயத்தை பார்க்கும்போது, இந்த மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் அந்த மாதிரி அமைஞ்சது கிடையாது. ராமர் கூட இந்த பக்கம் பார்த்த மாதிரி விட்டு, இது இந்த ஊரை தான் ஃபஸ்ட்டு. எத்தனை ஆண்டு பழமை இந்த? ஐயா, எங்களுக்கு சொன்னது 1500 வருடத்துக்கு முன்பாகவே இருந்தே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது இன்னும் அது கணக்கெடுப்புன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு வெளிநாட்டுலேருந்து அதுக்கு தேவையான ஹிஸ்ட்ரி ஒருத்தர் இன்னொரு கிட்ட சப்மிட் பண்ணாங்க. சரி, சரிங்க. அதில் தொடர்ந்து பார்க்கும்போது, இது எத்தனை வருஷமே சொல்ல முடியல. இது வெள்ளக்காரருடைய ஆய்வு. இது ஸ்டார்டிங்லேருந்து அந்த அளவுக்கு ஒரு நல்லா இப்போ துணிதமாக எடுத்து சொன்னாருங்க. உங்கள் கோயிலுடைய புகழ் இப்போ வெளிநாட்டெல்லாம் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆய்வு கொடுத்துருந்தாங்க. இது எந்த இடத்துல இருக்குதுங்க, நெல்வாய் கிராமம்ன்ற? நெல்வாய் கிராமம் ஒரு ஊர் எல்லையில் இருக்குதுங்க. கல்வெட்டெல்லாம் இருக்குதுங்க, பகுதியில் இருக்கு. இது வருஷம் ராமநவமி, அதுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அனுமன் ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி, இதெல்லாம் மிக விமர்சையாக செய்கிறாங்க. சரி, சரி. எல்லாமே ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது மெயின் ரோட்லேயே இருக்குதுன்னா, ஹைவேல இருக்கு. ஆமாம், ஹைவேலே இருக்கு. ஹைவேல இருக்கு. சரிங்க, வேற என்ன சிறப்புங்க ஆலயத்தில்? சிறப்புனா, இங்கே வந்து கல்யாணம் ஆகாத பூர்த்தி ஆகாதவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து வணங்கிட்டு போகிறாங்க. அவங்களுக்குலாம் திருமண பாக்கியம் ஏற்படுது, புத்திர பாக்கியம் ஏற்படுது. அதை தொடர்ந்து நிறைய கஷ்டம்னு ஒருத்தர் வராங்க. ஒரு சிலர் தான் வந்தாங்கன்னா, ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கோயிலில் சுத்தப்பண்ணிட்டு தூய்மை பண்ணி செய்யுமே பண்ணி செய்யிட்டு அவங்க பாட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து அவங்களே இது மாதிரி கோயிலுக்கு தேவையான உபகரணங்கள், நல்லது நல்லது பொருள் எல்லாம், மொத்த சால்வு, சந்தோஷம், சாமிக்கு தேவையான உடை, பூஜை பொருள் எல்லாம் கொடுக்குறாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இதுல இருந்து பெங்களூர்ல இருந்து ஒரு மேடம் ஒருத்தர் வந்து பிரார்த்தனை பண்ணி போயிட்டு, சரி சரி, ரொம்ப இதுவா இருந்ததுன்னு சொல்லிட்டு சாமிக்கு உள்ள ஒரு 3.5 லட்ச ரூபாய் நகை எடுத்தாங்க. சரி, சந்தோஷம் சந்தோஷம், ரொம்ப சிறப்பா. அது மாதிரி அவங்களா மனசுல நின்று கூப்பிட்டு ஒரு இடம் தான் அது. வேண்டுதல் பழித்த உடனே வந்துடுறாங்க. அது தொடர்ந்து மத்தபடி வந்து இந்த குடமுழுக்கள் எப்ப நடந்தது ஏதாவது ஞாபகம்? அதுக்குதான் தயார் பண்ணிட்டு இருக்குங்க. கோயில் எடுத்து செய்யறீங்க, ரொம்ப பெரிய விசேஷமான மனசுல தோன்றதுதான். நானே இந்த பக்கம் போக வர ரொம்ப நாளா போய் சந்தோஷம் லட்சுமி நரசிம்மன் வர்றதுக்கான ஏற்பட்டு கோயிலை பெருசா கட்டி பாதலாம் அமைச்சு
வேற ஏதாவது இந்த கோவில் ஏதாவது வேற ஏதாவது சுயம்பு எதனா தோன்றி இருக்குதா? ராமர் குளம் இருக்குது, ஆரணி திருவண்ணாமலை ரோட்ல எந்த பேருந்து ஏறிக்கலாம். சரிங்க, ஆலய திறந்திருக்கிற நேரங்க காலையில 6 மணி முதல் 9 மணி வரை, 6 to 9. மாலை அந்த கார்னர்ல நிர்வாகி இருப்பாங்க. ஓஹோ, அவங்களை பார்க்கும் போதே தெரியும். சந்தோஷம் சந்தோஷம். இப்போ அது மாலை நேரத்தில் எந்த நேரத்தில் இருக்குங்க? மாலை நேரத்தில் 6 to 4 to 7. ம், 4 to 7 வரைக்கும் இருக்கிறாரு. சரி 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 சரி. எப்பவுமே கோயில் ஓப்பனில் தான் இருக்கும். இருக்கும், ஓப்பனில் இருக்கும். தொடர்ந்து இது ராமசாமி குரூப்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்லேயும் வச்சு பகிர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த கோவிலுக்காக நல்லது, நல்லது, நல்ல விஷயங்கள் நிறைய பேர் பகிர்ந்துருக்காங்க. தொடர்ந்து ஹரி TN23 ஹரி யூடியூப் சேனல் TN23 அவர் மூலியமாகவும் இதை பிரபலப்படுத்திட்டு இருக்கோம். அவரும் நிறைய உலக மக்களுக்கு தேவையான விஷயத்த எல்லா ஆலயத்தையும் பண்ணுற மாதிரி இது சிறப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு அவர் வந்து செஞ்சு பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நல்லதுங்க. நன்றி, நன்றி. இறைவில் ஒரு பெற்று நம்ம அன்னாருடைய குடும்பம் மேலும் மேலும் வளம்புற ஸ்ரீராமரை பிரார்த்திக்கின்றோம். நீங்களும் அதனுடைய பலனை பெறணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். அனைவரும் வருக, ராமர் ஒரு பெறுக. நன்றி, நன்றி. இந்த அற்புதமான கல்வெட்டுடன் இந்த காணொலி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். தயவுசெய்து அடுத்தவருக்கு இந்த காணொலியை பகிரவும். அற்புதமான விஷயங்களை வெளிப்படுத்த உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.